Assalamu alaikum students, unit 8, example 8.22. From a well shuffled pack of 52 cards, one card is drawn at the random. Find the probability of getting number 1 red card, number 2 heart card, number 3 king red king, number 4 face card, number 5 number card. என்ன பண்றாங்கன்னா ஒரு 52 கார்டு கொடுத்திருக்காங்க. அந்த 52 கார்டுல இருந்து ஒரு கார்டு நம்ம என்ன பண்ண போறோம், ரேண்டமா சூஸ் பண்ண போறோம். அதுல நமக்கு இந்த 5 சப்டிஷன் பண்ற மாதிரி நம்ம பண்ண பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 மார்க்ஸ். சோ கேர்ஃபுல்லா கவனிச்சீங்கன்னா முதல்ல எத்தனை கார்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 52 கார்டு இருக்கிறதுனால இதை நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கார்டு என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 52 போடாச்சு. அப்ப என் ஆஃப் எஸ் வந்து சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் நீங்க பாத்தீங்கன்னா இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெட் கார்டு கேட்டிருக்காங்க. அப்ப எப்படி ஈவென்ட் எழுதலாம், லெட் ஏ பி அண்ட் ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் ரெட் கார்டு. அப்ப நமக்கு கார்டு பத்தி நமக்கு தெரியும், கார்டு பத்தி தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், சம வந்து பண்ண முடியும். சோ இங்க கார்டுடைய பிக்சர் கொண்டு பாருங்க, உங்களுக்கு தெரியுது காண்டி இஸ் கார்டு கார்டு எல்லா கார்டுமே இதுல இருக்கு. சோ இந்த கார்டுல என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு கிளவர் கார்டு இருக்கும், அண்ட் ஸ்பேடு, அண்ட் ஹார்ட், அண்ட் டைமண்ட். சரிங்களா? அப்ப இந்த கிளவர் கார்டு எத்தனை இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 13 கார்டு இருக்கும் பாருங்க. ஏன்னு ஒரு கார்டு போட்டிருக்கும், நம்பர் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்படி கார்டு இருக்கும், அண்ட் ஜாக்கு, அண்ட் குயின், அண்ட் கிங். சரிங்களா? அப்போ இதே மாதிரி பாத்தீங்கன்னா இத 13 கார்டு இருக்கிற மாதிரியும் எல்லா இதுலயும் 13 கார்ட்ஸ் இருக்கும். ஸ்பேடுல ஒரு 13 கார்டு இருக்கும், அண்ட் ஹார்ட்ல ஒரு 13 கார்ட்ஸ் இருக்கும், அண்ட் டைமண்ட்ல ஒரு 13 கார்ட்ஸ் இருக்கும். நீங்க மனதில் கூடாது, கண்டிப்பா நீங்க வச்சு ஞாபகம் வச்சுக்கணும், நல்ல மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னு ரெட் கார்டு தான் கேட்கணும். ரெட் கார்டு பாத்தீங்கன்னா ரெட் கார்டுல எத்தனை கார்டுன்னு பாத்தீங்கன்னா 1, அதாவது ஏழு இந்த பாருங்க, மேல டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு 13 கார்டு இருக்கு, கீழே பாத்தீங்கன்னா ஒரு 13 கார்டு இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு 26 ரெட் கலர் கார்டு இதுல இருக்கு. அவங்க எழுதுன பாருங்க, அப்ப இந்த இடத்துல என் ஆஃப் ஏங்கிறது நமக்கு 26 ஆல்ரெடி நம்ம பிக்சர்ல பாத்துட்டோம். சரிங்களா? அப்ப நமக்கு என் ஆஃப் ஏ தெரியும், அப்ப நமக்கு என் ஆஃப் எஸ் தெரியும். அப்ப பி ஆஃப் ஏ உடைய ஃபார்முலா என்னது, என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ், ஆன்சர் 26 டிவைட் பை 52, ஆன்சர் நம்ம ரெண்டு. நீங்க வந்து என்ன பண்ணலாம், 26 டேபிளா டிவைட் பண்ணா ஆன்சர் 1 டிவைட் பை 2. அப்ப நமக்கு ரெட் கார்டுடைய ப்ராபபிலிட்டி ஆன்சர் 1 டிவைட் பை 2. ஓகேங்களா? இப்ப அடுத்த கொடுத்துருக்காங்க ஹார்ட் கார்டு. ஓகேங்களா? ஹார்ட் கார்டு எப்படி எழுதணும், இங்க ஏ ஈவன் வந்து ஏன் எடுத்தாச்சு, அப்ப இந்த சப்டிஷன் 2 நாள நீங்க என்ன பண்ணுங்க, பி எடுங்க. அப்படி எப்படி லெட் பி பி அண்ட் ஈவன் ஆஃப் கெட்டிங் ஏ ஹார்ட் கார்டு. நம்ம ஹார்ட் கார்டை வந்து சூஸ் பண்ண மறுபடியும் என்ன பண்ண போறோம், நமக்கு வந்து இந்த பிக்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சோ நான் இந்த பிக்சர் உங்களுக்கு கொண்டு வர பாருங்க வியூக்கு. சோ இதுல ஹார்ட் கார்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, ஹார்ட் சிம்பிள் இருக்கு, இது நமக்கு ஹார்ட் கார்டு. அப்போ மத்த எல்லாமே வந்து வேற ஷேப் இருக்கிறதுனால நம்ம அந்த கார்டு எடுக்கக்கூடாது. அப்ப இந்த ஹார்ட் கார்டு மொத்தம் எத்தனை இருக்கு நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. டோட்டல் நமக்கு எத்தனை ஹார்ட் கார்டு இருக்கு, 13 ஹார்ட் கார்டு நம்ம இருக்கு. அப்ப இந்த இடத்துல எழுதுற பாருங்க, ஹார்ட் கார்டுடைய கவுண்டிங் நீங்க பாத்தீங்கன்னா 13. நமக்கு என்ன பி ஆன்சர் 13. தஃபோர் பி ஆஃப் பி உடைய ஃபார்ம்லா நீங்க என்ன பாத்தீங்கன்னா என் ஆஃப் பி டிவைட் பை என் ஆஃப் எஸ், அப்ப 13 டிவைட் பை 52. அப்ப நீங்க ரெண்டுமே 13 டேபிளா டிவைட் பண்ண ஆன்சர் 1 டிவைட் பை 4. ஓகேங்களா? அப்போ ஹார்ட் கார்டுடைய ப்ராடி ஆன்சர் 1 டிவைட் பை 4. அடுத்து பாத்தீங்கன்னா ரெட் கார்டு கேட்டிருக்காங்க, ரெட் கிங் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப ரெட் கிங், அப்ப இந்த ஈவெண்ட்டுக்கு பேர் சீன் எடுக்க போறேன். அவர் லிசன் பண்ணுங்க, லெட் சி பி அண்ட் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ ரெட் கிங் கார்டு. அப்ப நமக்கு என்ன ரெட் கார்டுல கிங் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இங்க பாருங்க, மறுபடியும் டயக்ராம் கொண்டு வரேன். சோ இது ரெட் எல்லாமே ரெட் கலர்ல இருக்கக்கூடிய கார்டு வந்து பாருங்க. இதுல கிங் பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, கே வந்து எப்படி இருக்கு, ரெட் கலர்ல இருக்கு. அப்ப இது வந்து ரெட் கிங் அர்த்தம். இந்த இடத்துல கே வந்து ரெட் கலர்ல இருக்கு. ஓகேங்களா? அங்க பாருங்க, கே வந்து பிளாக்ல இருக்கிறதுனால இது ரெண்டுமே என்னது, பிளாக் கிங்னு அர்த்தம். அப்ப நம்ம இது எடுக்க கூடாது. அப்ப நமக்கு கிங்ல ரெட் கலர்ல எத்தனை இருக்கு, நமக்கு ரெண்டு தான் இருக்கு. அப்ப எழுத போறேன், இந்த இடத்துல என் ஆஃப் சி உடைய ஆன்சர் 2 போடுங்க. Therefore, P of C உடைய ஃபார்முலா என் ஆஃப் சி டிவைட் பை என் ஆஃப் எஸ் 2 டிவைட் பை 52. ரெண்டையும் நீங்க கேன்சல் பண்ணி ஆன்சர் 1 டிவைட் பை 26. ஓகேங்களா? அப்ப ரெட் கார்டுடைய ப்ராபபிலிட்டி ஆன்சர் 1 டிவைட் பை 26. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் கார்டு. ஃபேஸ் கார்டு என்ன சார்னா, அந்த கார்டுல படம் இருந்தாதான் அது ஃபேஸ் கார்டு. சரிங்களா? அப்ப நாங்க எழுதுன பாருங்க, அப்போ ஏ ஈவெண்ட் எழுதியாச்சு, பி ஈவெண்ட் எழுதியாச்சு, சி ஈவெண்ட் எழுதியாச்சு. அடுத்து எழுதிக்கிற ஈவெண்ட் போய் டி எடுத்துங்க. ஓகேங்களா? அப்போ டி பி அண்ட் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ ஃபேஸ் கார்டு. அப்ப எதுலாம் ஃபேஸா இருக்கு, நாங்க எழுதியிருக்கேன். கிங் கார்டு வந்து ஃபேஸா இருக்கும், ஜாக்ல வந்து ஒரு படம் இருக்கும், குயின் தட் மீன்ஸ் ஆஃப் குயின்ல வந்து அவங்களுக்கு ஒரு படம் இருக்கும். நான் மறுபடியும் உங்களுக்கு வியூ காண்டி ஒரு கார்டு கொண்டு பாருங்க. இது எதுலாம் படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க பாருங்க ஜாக் ஒரு பிக்சர் இருக்கா,
and queen ஒரு பிக்சர் இருக்கு and king ஒரு பிக்சர் இருக்கு அப்ப இந்த 3 அப்ப 3 3 3 3 நம்ம டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு 12 கார்லன் இருக்கு நமக்கு டயகிராம் இருக்கு பிக்சர் இருக்குதுனால நாம என்ன எழுதலாம் இந்த இடத்துல n of d உடைய ஆன்சர் 12 therefore p of d உடைய ஃபார்முலா n of d / n of s 12 / 52 ரெண்டையும் நீங்க என்ன பண்ணலாம் 4 டேபிள் கேன்சல் பண்ணா ஆன்சர் 3 / 13 நமக்கு இந்த இடத்துல ஃபேஸ் கார்டு வரக்கூடிய ப்ராபபிலிட்டி ஆன்சர் 3 / 13 அடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் கார்டு நம்பர் கார்டு அந்த கார்டு நம்பர் இருக்கணும் சரிங்களா அவங்க என்ன நம்பர் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா லெட் ஈபி அண்ட் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ நம்பர் கார்டு என்ன நம்பர் எல்லாம் இருக்குன்னு மறுபடியும் பிக்சர் வச்சு காட்டுறேன் பாருங்க சோ இதுதான் பிக்சர் அந்த பிக்சர்ல நம்பர் 2 இருக்கும் 3 இருக்கும் 4 இருக்கும் 5 இருக்கும் 6 இருக்கும் 7 இருக்கும் 8 இருக்கும் 9 இருக்கும் 10 இருக்கும் அப்போ ஒரு கார்டுல டோட்டல் 9 நம்பர்ஸ் இருக்கும் அப்போ ஒவ்வொரு கார்டுல நமக்கு 9 நம்பர்ஸ் இருந்துச்சுனா அப்போ 4 into 3 அப்ப ஆன்சர் வந்து நமக்கு 36 நம்பர் கார்டு இதுல கிடைக்கும் நமக்கு p of e உடைய ஃபார்முலா சாரி p of e உடைய ஃபார்முலா n of e / n of s நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கங்க n of e டிவைட் பை ஃபார்முலா மாறுது n of e டிவைட் பை n of s நீங்க மாத்திங்க அப்போ n of e உடைய ஆன்சர் 36 n of s உடைய ஆன்சர் 52 சோ இந்த ரெண்டையும் நீங்க என்ன பண்ணலாம் 3 டேபிள் கேன்சல் பண்ணா ஆன்சர் வந்து சார் நமக்கு என்ன பண்ணலாம்னா 4 டேபிள் நீங்க கேன்சல் பண்ணுங்க நீங்க 4 டேபிள் கேன்சல் பண்ணா 9 / 13 வரும் இதான் நமக்கு தேவையான ரிசல்ட்